So good evening to all. Today we want to see part number 9 and this is for 9th standard math. ஒன்பதாவது பயிற்சி 1.1 நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுனுடைய தொடர்ச்சி இப்ப பார்க்க போறோம். ஓர் உறுப்பு கணம், சமான கணம், சம கணங்கள். ஸோ இந்த மூன்று ஹெட்டிங் பார்க்க போறோம். ஓர் உறுப்பு கணம் அப்படின்னா பை த நேம் இட் செல்ஃப் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த கணத்துல ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஏ சமம், இங்க இது வந்து கணக்குறியீடு, இது வந்து வெற்றுக்கணம் பை. அப்ப இது இருக்கு, இந்த கணத்துக்குள்ள ஒரே ஒரு உறுப்பு இருக்கு. அப்ப இதனுடைய ஆதியன் கார்டினல் நம்பர் வந்து 1. ஆதியன் 1 வந்ததுன்னா அது வந்து ஒரு உறுப்பு கணம். இப்ப இந்த கணம் பில 0 ஒரு உறுப்பு இருக்கு. ஸோ ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால அதனுடைய ஆதியன் 1. ஸோ இதுவும் என்ன கணம்? ஓர் உறுப்பு கணம். ஓர் உறுப்பு கணம்னா அதுல வந்து ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். அவ்வாறு இருந்தால் அது வந்து ஒரு உறுப்பு கணம். இது வந்து கன கட்டமைப்பு முறையை கொடுத்துருக்கு. அதை பட்டியல் முறையில மாத்தினோம்னா தான் அந்த உறுப்புகள் வந்து நமக்கு தெரியும். இங்கே 1 less than x less than 3 அப்படின்னு இல்லையா, 1-3 இடைப்பட்ட உறுப்பு. ஸோ 1-3 இடையில என்ன இருக்கும்? 2 நம்பர் இருக்கும். ஸோ ஒரே ஒரு உறுப்பு இருக்கிறதுனால இது வந்து ஓர் உறுப்பு கணம். ஸோ ஓர் உறுப்பு கணம் என்றால் ஒரே ஒரு உறுப்பை கொண்டிருந்தால் அது வந்து ஓர் உறுப்பு கணம். இப்போ இரட்டை பகாயன், இரட்டை பகாயன் அப்படிங்கிறது என்ன? 2. ஸோ இது வந்து ஓர் உறுப்பு கணத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இரட்டை பகாயன் ஓர் உறுப்பு கணமா அப்படின்னு கேட்டால் ஆம், அது ஓர் உறுப்பு கணம். அடுத்து வரக்கூடியது சமான கணம். சமான கணம் அப்படின்னா 2 கணங்கள் ஏ பின்னு இருக்கு. ஏ உள்ள உறுப்புகள் வந்து சப்போஸ் ஏ பிசி, பியில் உள்ள உறுப்புகள் 1, 2, 3. இதுலேயும் 3 உறுப்புகள் உள்ளது, இதுலேயும் 3 உறுப்புகள் உள்ளது. அதனுடைய கார்டினல் நம்பர் தட் இஸ் ஆதியன் வந்து சமம். என் ஆஃப் ஏனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 3, என் ஆஃப் பி தட் இஸ் இதனுடைய உறுப்புகளின் எண்ணிக்கை 3. இங்கே 3 உறுப்பு, இங்கேயும் 3 உறுப்பு. அப்ப அதனுடைய ஆதியங்கள் சமமாக இருக்கும். உறுப்புகளின் எண்ணிக்கை சமம், உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தால் அது வந்து சமான கணம். அதனுடைய குறியீடு வந்து இப்படி வரும். சமான கணத்தினுடைய குறியீடு வந்து இந்த மாதிரி நம்ம எழுதும். ஸோ சமான கணம் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இதுல 5 உறுப்புகள் இருந்தால் அடுத்த கணத்திலேயே 5 உறுப்புகள் இருக்கும், பட் அதே உறுப்பு இருக்கணும்னு இல்லை. சப்போஸ் உறுப்புகள் அதே உறுப்பு, 7 என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்புகள் பீல இருந்தா அந்த கணத்துக்கு உரிய பெயரு சம கணம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதுதான், சமான கணத்தில் உறுப்புகள் வெவ்வேறானவை, ஆனால் சம கணத்தில் உறுப்புகள் அதே உறுப்புகள். 7 என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்பு தான் பீலி இருக்கும். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆர்டர், இந்த ஆர்டர் வந்து ஏபிசினா இங்கேயும் ஏபிசினே வரணும்னு அவசியம் இல்லை. இந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. பட் உறுப்புகள் வந்து இங்க என்ன இருக்கோ அதே உறுப்புகள் இங்க இருக்கணும். சப்போஸ் இங்க ஏ பிசி, இங்க டி இருந்து இங்க டி இல்லைன்னு வை, அப்ப இது சமகணம் அல்ல. சமகணம் அல்லன்னா நம்ம ஏ நாட் ஈக்குவல் டு பின்னு போடுறோம். சமகணங்களாக இருந்தால் ஏ ஈக்குவல் டு பி, இதனுடைய குறியீடு ஈக்குவல் டு. சமகணம் அல்ல அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ சமகணம் என்பது ஏயில் என்ன உறுப்புகள் உள்ளதோ அதே உறுப்புகள் தான் பீலையும் இருக்கணும். ஸோ இன்றைய வகுப்புல நம்ம பார்த்தது ஓர் உறுப்பு கணம், சமான கணம், சமகணங்கள். ஓர் உறுப்பு கணம் அப்படின்னா ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும். சமான கணத்துல உறுப்புகள் வெவ்வேறாக இருக்கும், ஆனால் அதனுடைய எண்ணிக்கை சமமாக இருக்கும். சமகணத்துல உறுப்புகள் சேமா இருக்கும், இதுல என்ன உறுப்பு இருக்கோ அதே உறுப்புகள் இருக்கும், அதனுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கும். இந்த சமான கணத்தினுடைய குறியீடு இந்த மாதிரி இருக்கும், சமகணத்தினுடைய குறியீடு இப்படி ஈக்குவல் டு. சமம் அல்ல அப்படின்னா நடுவில் இப்படி ஒரு கிராஸா போட்டு சமமற்றவை அப்படின்னு சொல்லி. ஸோ சீ திஸ் வீடியோ இந்த நேம் கோமதி தர்மராஜன் அண்ட் யூ பிளீஸ் ஷேர் இட் டு அதர்ஸ் ஆல்சோ. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அடுத்து பார்க்கும்போது உட்கணம் அப்படிங்கிறத பார்ப்போம்.